இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம உணவுகளில் வர கெட்ட கொழுப்பினையை நீக்கிட்டு நல்ல கொழுப்பினை நம்ம உடலுக்குள் எப்படி சேர்த்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோ கடைசியில் நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புக்குள்ளே உணவு மூலமாக போகிற பேட் ஃபேட்ஸ் கெட்ட கொழுப்புகளை பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவினை கண்டுகொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். ஃபேட், கொழுப்பு அப்படின்னு சொன்னாலே பரவலாக ஒரு கெட்ட பேர் இருக்கிறது உண்டு. ஆனால் மிக முக்கியமான ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் தான் இந்த ஃபேட். கார்போஹைட்ரேட், புரோட்டீன் மாதிரி மிக முக்கியமான ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட். ஏன்னா கொழுப்புகள் தான் நம்ம உடம்புல நம்ம நரம்பு மண்டலங்களுக்காகட்டும், நம்ம மூளைக்காகட்டும், நம்ம செல்கள் உருவாவதற்காகட்டும், நம்ம ஹார்மோன்கள் உருவாவதற்காக ஆகட்டும், இப்படி இன்றியமையாத நிறைய ஃபங்க்ஷன்ஸை ஃபேட் வந்து நம்ம செய்யுது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது இந்த ஃபேட்டுகள், இந்த கொழுப்புகள் கெடுதலாகவும் முடிந்து வருகிறது. ஹார்ட் ப்ராப்ளம் உண்டாக்குது, ஃபேட்டி லிவர் உண்டாக்குது, டயபெட்டிஸ் வர வைக்குது, ஒபிசிட்டி வர வைக்குது. இப்படி பல விஷயங்களையும் இந்த கொழுப்புகள் செய்யுது. அப்படி இருக்கையில் எப்படி எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிற பாயிண்ட் நம்பர் 1, நமக்கு உடம்புக்கு தேவையான ஃபேட் எவ்வளவு, நம்ம ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஃபேட் எவ்வளவுங்கிறத பற்றி தான் இப்போது பேச போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு சராசரி மனிதனுக்கு எவ்வளவு கொழுப்பு தேவைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சாதாரணமாக ஒரு 40-50 கிராம் ஃபேட்டு தான் டெய்லி ஒரு மனுஷனுக்கு தேவை. ஸோ 40-50 கிராம் ஃபேட்டுங்கிறது எதுலேருந்து வரும்? நம்ம சாப்பிட்ற உணவுகள் மூலமாக, பால், தயிர், மோர், இந்த மாதிரி உணவுகள் மூலமாகவும், அசைவம் மூலமாகவும், மிக மிக முக்கியமாக நம்ம உணவுகளுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய்கள் மூலமாகவும் தான் இந்த ஃபேட்டு நம்மளை வந்து சேருது. சொல்லப்போனால் 80% வந்து ஆயிலிருந்து தான், நம்ம குக்கிங் ஆயிலிருந்து தான் வருது நமக்கு தேவைப்படுற ஃபேட்டு, வெளியில் உணவுலேருந்து உள்ளே வர ஃபேட்டு. இப்படி இந்த குக்கிங் ஆயிலேருந்து வர ஃபேட்டு வந்துட்டு எவ்வளோ ஒரு நாளைக்கு தேவைன்னு சொன்னாக்க 4-5 ஸ்பூன் ஆயிலுக்கு மேலே நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். அந்த கணக்குப்படி பார்த்தாக்க சராசரியாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் ஒரு மாதத்துடைய அளவு எண்ணெய் எவ்வளோ தெரியுங்களா? 500 ml-700 ml வரைக்கும் தான் சராசரியாக ஒரு மனிதன் ஒரு மாதத்திற்கு உட்கொள்ள வேண்டும். அப்போது வீட்டில் 4 பேர் இருந்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு 2-2.5 லிட்டர் எண்ணெய்க்கு மேலே தேவைப்படவே கூடாது. அப்படி சேர்த்துறீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான எண்ணெய் சேர்த்துறீங்கன்னு அர்த்தம். என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா? இது பத்தவே பத்தாதா? வேறு வழி இல்லை, இதுதான் வந்து லிட்ரேச்சரும் சொல்லுது, நம்ம தேவையும் இருக்குது. ஸோ இந்த அளவில், அதாவது இந்த அளவில் வந்து நம்ம எண்ணெயோட தேவைகளை வச்சுட்டோம்னா, அதாவது நம்ம மொத்தமாக சேர்த்துற எண்ணெய்கள், குக்கிங் ஆயில்னு சொல்லப்படுற எண்ணெய்களில் நம்ம மொத்தமாக சேர்த்துனா ஒரு 4 பேர் இருக்கிற குழந்தை அதிகபட்சம் 2-3 லிட்டருக்கு மேலே ஒரு மாதத்தில் உபயோகப்படுத்தாமல் இருந்தோம்னா பிளட் கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாகாமல் இருக்கும், ஹெல்தியாக நம்ம இருக்கலாம். சரி, இவ்வளோதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. அப்போது எந்த எண்ணெயை நிறைய யூஸ் பண்ணலாம், எந்த எண்ணெயை கம்மியாக யூஸ் பண்ணலாங்கிறதான் நம்ம செகண்ட் பாயிண்ட்டு. டைப் ஆஃப் ஆயில், எந்த ஆயில் யூஸ் பண்ணால் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசுவோம். எண்ணெய்களில் நிறைய விதங்கள் இருக்குது. அதில் ஃபேட்டு தான், எண்ணெய்னாலே ஃபேட்டு தான், 100% கொழுப்பு தான். ஃபேட்டில் வந்து என்ன விதமெல்லாம் இருக்குது? 3 விதம் பெரும்பாலும் இருக்குது. ஒன்று சேச்சுரேட்டட் ஃபேட், இன்னும் அன்சேச்சுரேட்டட் ஃபேட், இன்னொன்று டிரான்ஸ் ஃபேட்ஸ். இந்த 3 விதமான ஃபேட்ஸ் வந்து நம்ம உணவுகளில் பொதுவாக வரும். இதில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸுங்கிறது என்னென்ன? தேங்காய் எண்ணெய், நெய், பாம் ஆயில், இதெல்லாம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டை குறிக்கும். அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸுங்கிறது என்னென்னு சொன்னாக்கா கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், ரைஸ் ப்ரௌன் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், இப்படி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸு. டிரான்ஸ் ஃபேட்ஸ்ன்னு சொன்னாக்கா டால்டா, வனஸ்பதி எல்லாம். இதில் இருக்கிறதுலே ஹெல்த்தியானது அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் தான். அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸுமே 2 விதம் இருக்குது. ஒன்று மோனோ அன்சேச்சுரேட்டட், இன்னும் பாலி அன்சேச்சுரேட்னு. பட் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம புரிதலுக்காக அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹெல்தி, இதுதான் நம்ம பிரதானமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். சேச்சுரேட்டட் ஃபேட்ஸில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. உதாரணத்துக்கு நெய், தேங்காய் எண்ணெய் போன்ற ஐட்டங்களில் நல்லதும் இருக்குது. HDL கொலஸ்ட்ரால்னு சொல்லப்படுற குட் கொலஸ்ட்ரால் உடம்புல அதிகமாகும். அதே சந்தர்ப்பத்தில் பேட் கொலஸ்ட்ராலும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ 2 பங்காக இருக்குது. இந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ்னு சொல்லப்படுற டாண்டா, வனஸ்பதி, இதிலெல்லாம் எந்த விதமான நல்லதும் கிடையாது, 100% கெடுதலே. இதை நாம் தவிர்த்து தான் ஆக வேண்டும். சராசரியாக நம்ம வீடுகள், ஹவுஸ் ஹோல்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேட்ஸில் வந்து ஒன்றா வந்து ஒரு 80% வந்து அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸும் ஒரு 20% சேச்சுரேட்டட் ஃபேட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த கணக்குப்படி பார்க்கணும்னா நம்ம யூஸ் பண்ணுற, மாதந்தோறும் யூஸ் பண்ணுறப்படுற ஆயில் அப்போ எவ்வளோ? 2.5 லிட்டர் நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஒரு குடும்பத்துக்கு 2.5 லிட்டர்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது 1 லிட்டர் கடல் எண்ணெய், 1 லிட்டர் நல்லெண்ணெய், ஒரு 1/2 லிட்டர் நெய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த அளவு யூஸ் பண்ணிட்டால் நமக்கு ஹெல்த்தியான ஃபேட்ஸும் உள்ளே வந்துடும். சரி டாக்டர், நீங்க வந்து நிறைய எண்ணெய்கள் சொன்னீங்க, சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இதை பத்தி எல்லாம் சொன்னீங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் வந்து நீங்க வந்து இந்த நம்ம யூசேஜ்ல இவ்வளோ யூஸ் பண்ணுங்கிறதுல சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, தட் பிரிங்ஸ் அஸ் டு அவர் தேர்ட் பாயிண்ட், ப்ராசஸ். ஒரு எண்ணெய் எப்படி உள்ளே வருது அப்படிங்கிறத விட என்ன மாதிரி அதை தயாரிக்கிறாங்கங்கிறதும் மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது ஹெல்த்தில். அதில் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று அன்ரிஃபைண்ட் ஆயில், இன்னொன்று ரீஃபைண்ட் ஆயில். அன்ரிஃபைண்ட் ஆயில்னா என்ன? நம்ம பாரம்பரியமாக செக்கில் ஆட்டி எடுக்கிற எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், வடநாட்டில் கடுகு எண்ணெய், இதெல்லாமே கூட வந்து செக்கில் ஆட்டி எடுப்பாங்க. மரச்செக்கிலையோ இந்த செக்கிலையோ ஆட்டி எடுக்கிறது உண்டு. இது இந்த செக்கில் ஆட்டி எடுக்கும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகாமல், சூடு ரொம்ப அதிகமாகாமல் இருக்கனால அந்த தன்மை மாறுறதில்லை. அந்த தன்மை மாறாமல் இருக்கனால அந்த எண்ணெயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முழுவதுமாக நமக்கு கிடைக்கிறது. அதனால் இந்த செக்கில் ஆட்டிய எண்ணெய் எப்பொழுதுமே நல்லது. ரிஃபைண்ட் ஆயில்ஸில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஃபைண்ட் ஆயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக தான் உருவாக முடியும். அதாவது எண்ணெயெல்லாம் மொத்தமாக எண்ணெய்க்கு தேவைப்படுற உதாரணத்துக்கு சன்ஃப்ளவர் விதைகள் எல்லாத்தையும் அரைச்சி அதில் வந்து ஒரு விதமான கெமிக்கலை உள்ள கொட்டி, அந்த கொட்டி அதெல்லாம் ஒரு சோப்பு மாதிரி பண்ணி அதுலேருந்து எண்ணெயெல்லாம் வலிச்செடுத்துட்டு திரும்ப வந்து எண்ணெய் எடுத்த எண்ணெயில் இருக்கிற அந்த சோப்பு அந்த கெமிக்கலையெல்லாம் மறுபடியும் வெளியெடுத்து அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த வாசம் போகிறக்கு ஒரு 2-3 ப்ராசஸ், இப்படி 5 ஸ்டேஜ் ப்ராசஸாக ரிஃபைன் பண்ணி கடைசியாக கிடைக்கிறதா நமக்கு இந்த ரீஃபைண்ட் ஆயில். இந்த ரீஃபைண்ட் ஆயிலில் வந்து வாசமும் இருக்காது, அதோட டேஸ்ட்டும் இருக்காது, ஒரு டேஸ்ட்லெஸ் லிக்விட். இந்த டேஸ்ட்லெஸ் லிக்விடில் சன்ஃப்ளவர் ஆயில், அன்சாச்சுரேட்டட் ஆயில்ஸாக இருந்தாலும் ரைஸ் பிரான் ஆயிலெல்லாம் நமக்கு அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஹெல்த்துக்கு. இட் இஸ் ஜஸ்ட் யூஸ்லெஸ் ஆயில், அவ்வளவே. அதனால தான் எப்பொழுதுமே செக்கில் எடுக்கிற, மரச்செக்கில் எடுக்கிற எண்ணெய்கள் ரொம்ப நல்லது. இந்த ரீஃபைண்ட் ஆயில்ஸு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் நமக்கு கொடுக்கறதில்ல. என்ன தான் வந்து அன்சாச்சுரேட்டட் ஆயில்ஸாகவே இருந்தாலும் அதை தவிர்த்து கொண்டு நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரியான எண்ணெய்களை நம்ம ப்ரொபோஷனில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்போ நான் சொன்னேன். அடுத்ததாக, இப்போ நம்ம இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் வந்து அப்போது இந்த எண்ணெயெல்லாம், இந்த ரீஃபைண்ட் ஆயில்ஸ் எல்லாம் வந்துட்டு எதுக்காக பிரயோஜனப்படும், அப்போ இவ்வளோ நேரம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே எதுக்காக பிரயோஜனப்படும்னு கேட்டால், அதில் இருக்கிற ஒரே பிரயோஜனம் ஃப்ரையிங் மட்டும்தான். தட் பிரிங்ஸ் அஸ் டு பாயிண்ட் நம்பர் 4, ஸ்மோக்கிங் பாயிண்ட். இந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம ரிஃபைண்ட் ஆயில்களில் எந்த விதமான பிரயோஜனமும் நமக்கு வரதில்லை, அதனால் அன்ரிஃபைண்ட் ஆயில் தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. இந்த ரிஃபைண்ட் ஆயில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு முடியும்? ஃப்ரையிங்காக மட்டும்தான், வறுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுல பிரயோஜனம். ஏன்னா மற்ற இந்த செக்கில் ஆட்டுற எண்ணெயான கடல் எண்ணெய், நல்ல எண்ணெயில் பொங்கி வரும், வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், வறுக்கிறது எப்படி பார்த்தாலும் கெடுதல் தான். ஒரு பொருளை ஃப்ரை பண்ணுறது, எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறது கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்கு கெடுதல் தான். அதனால் எவ்வளவு குறைவாக நம்ம வறுத்து உபயோகப்படுத்துகிறோமோ உணவுகளை அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நம்ம தாளிக்கிறது, தோசையில் ஊற்றுறன்னு எல்லாத்த விட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் வறுத்து கெடுதல்னு சொன்னாக்கா, அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகப்படியாக நமக்கு அந்த சூட்டில் ஒரு 250-300 டிகிரி சூட்டில் தான் வந்து வறுக்கிறோம். இந்த சூட்டில் வறுக்கும் பொழுது இந்த எண்ணெய்கள், இந்த என்னதான் வந்து இந்த ஹெல்த்தியான எண்ணெயை நம்ம உபயோகப்படுத்தினாலும், அன்சாச்சுரேட் ஆயில் உபயோகப்படுத்தினாலும், அது டிரான்ஸ்ஃபேட்ஸாக மாறிவிடுகிறது, அன்ஹெல்த்தி ஆயிலாக மாறிவிட ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே. அதனால் நம்ம வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை அந்த டெம்பரேச்சருக்கு கொண்டு போகவே முடியாது. இந்த ரீஃபைண்ட் ஆயில் ஏற்கனவே அந்த டெம்பரேச்சர் கொண்டு போய் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுனால அந்தளவுக்கு நம்ம அதை வந்து சூடு பண்ண முடியும். இந்த சன்ஃப்ளவர் ஆயிலும் ரைஸ் பிரான் ஆயிலெலாம் வந்து நம்ம செக்கில் ஆட்டி எடுக்கவே முடியாது, இந்த கெமிக்கல் ப்ராசஸில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அந்த டெம்பரேச்சர் வரைக்கும் நம்ம கொண்டு போய் நிறுத்த முடியும். அந்த 350-200 டிகிரி டெம்பரேச்சரில் போய் நம்ம வறுக்கிறதுக்கு நமக்கு அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்து நிற்காது. வந்து எந்த டெம்பரேச்சரில் வறுத்தாலும் இது அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை தாண்டி டிரான்ஸ்ஃபேட்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் குறைவுங்கிறனால வறுக்கிறதுக்கு மட்டும் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கன்க்ளூஷன் என்னன்னா, வறுக்கிறதுக்கு பெஸ்ட் ஆயில்ஸ்ன்னு சொல்ல போனால் இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு சொல்கிற இந்த சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் எல்லாம் வறுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வறுப்பது கெடுதலே. ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா நம்ம செக்கில் ஆடின பாரம்பரிய எண்ணெய்களில் ஒரு முக்கியமான எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து, அதாவது அந்த டெம்பரேச்சர் எந்தளவு கொண்டு போனால் வேப்பர் ஆகும், அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகம். அதனால் நீங்கள் வறுக்கிறதுனே முடிவு பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து இந்த தேங்காய் எண்ணெயிலையோ இல்லை நெய்யிலையோ, நெய்க்கும் ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகம், தேங்காய் எண்ணெயிலையோ நெய்யிலையோ வறுக்கிறது நீங்கள் வந்து அதில் வறுக்கிறத விட நல்லது தான். என்ன காரணம்னு கேட்டால், நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணி வறுத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஒரு தடவை சூடு பண்ணி வறுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடுங்க, மறுபடியும் ரீயூஸ் பண்ண வேண்டாம். அதே இந்த தேங்காய் எண்ணெயிலையோ இல்லை நெய்லையோ நீங்கள் வறுத்தீங்கன்னு சொன்னாக்கா இதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதை வந்து மறுபடியும் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணாமல் வேறு ஏதோ ஒரு பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலயும் ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகம்னால இது trans fats ஆ மாறாது. இப்போ நம்ம வறுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா உதாரணத்துக்கு ஒரு தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்ணி அந்த தேங்காய் எண்ணெய் மறுபடியும் ஒரு அவியலுக்கோ ஒரு துவையலுக்கோ யூஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஒழிய அதை வந்து மறுபடியும் திரும்ப ஃப்ரையிங்க்கு ரீயூஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே அன்சாச்சுரேட்டட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை வறுத்துட்டீங்கன்னு சொன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிடுறது நல்லது. இப்படி செய்தீர்கள் என்றால் நமக்கு ஹெல்தி ஃபேட் உள்ள சேரும், அன்ஹெல்தி ஃபேட் ஜாஸ்தி உள்ள சேராது. பட் அகைன் ஃப்ரையிங் இஸ் ஸ்டில் பேட் ஃபார் ஹெல்த் ஒன்லி. தட் பிரிங்ஸ் அஸ் டு அவர் ஃபிஃப்த் பாயிண்ட், உணவுகள். உணவுகளில் எப்படியெல்லாம் நம்ம வந்து உடம்புக்குள்ளே ஃபேட் வருது? ஒன்று நம்ம சாப்பிட்ற பால், தயிர், நெய், இதுலேருந்தெல்லாம் வர அனிமல் ஃபுட் ஒன்று, அதாவது எக்குன்னு. அதுக்கப்புறம் நான்வெஜிடேரியன் ஃபுட்டு, சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, இந்த மாதிரியான நான்வெஜிடேரியன் ஃபுட்டு. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக வர நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நொறுக்கு தீனிகள், வடபஜ்ஜி போண்டா, முறுக்கு சிப்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியான விதத்துலலாம் ஃபேட் உள்ளே வருது. ஸோ இப்படி இருக்கையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சேச்சுரேட்டட் ஃபேட் ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த பாலில் இருக்கிறது, தயிரில் இருக்கிறது, நெய்யில் இருக்கிறதெல்லாம் சேச்சுரேட்டட் ஃபேட், கொஞ்சம் நல்லது கொஞ்சம் கெட்டது. அப்படி இருக்கையில் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு காஃபியோ இல்லை 2 காஃபியோ குடிக்கிறீங்க, ஒரு கப் தயிர் தான் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க தைரியமாக அப்படியே நல்ல சுத்தமான பசும்பாலே வாங்கி உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான குற்றமும் இல்லை. பட் நான் 5 காஃபி ஒரு நாளைக்கு குடிப்பேன் டாக்டர், நான் வந்து தயிர் நல்லா யூஸ் பண்ணுவேன்ற மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னாக்கா பெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாலை வாங்கி 1க்கு 2 தடவை, ஒரு தடவை காய்ச்சி ஆடை எடுத்துருங்க, மறுபடியும் இன்னொரு தடவை காய்ச்சி ஆடை எடுத்துருங்க, இல்லைனா பேக்கெட் பாலை கூட வாங்கிங்க. அந்த மாதிரி பாலை யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் நிறையா தடவை உள்ளே சேர்த்துறதா இருந்தால் 1-2 காஃபிக்கு தாராளமாக நீங்கள் வழக்கமாக முழு ஹோல் மில்கையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்பர் 2, அப்புறம் நம்ம சாப்பிட்ற ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைக்காரன் எவனுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மரச்சிக்கன் நிலவரத்தெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. எல்லாமே அன்சாச்சுரேட்டட், எல்லாமே ரீஃபைண்ட் ஆயில் தான். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு மறுபடியும் சூடு பண்ண முடியும். சொல்லப்போனால் மேக்டொனால்ட்ஸ் மாதிரி கடையிலலாம் கொதிச்சிட்டே இருக்கும், அதில் வந்து அந்த பொருளை மட்டும் முக்கிய எடுப்பாங்க. அத்தனையும் ட்ரான்ஸ் ஃபேட்ஸ், அத்தனையும் விஷத்துக்கு நிகர். அப்படி இருக்கையில் நம்ம வந்து இந்த நொறுக்கு, முறுக்கு, மிக்சர், சிப்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாயந்தரம் டீ நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம ஹெல்த்தி ஃபேட்ஸ், எது நட்ஸு, நடக்கலை பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த மாதிரியான நொறுக்கு தீனுக்கு பதிலாக நட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ட்ரான்ஸ் ஃபேட்ஸ்ன்னு சொல்கிற கெட்ட கொழுப்புகளை அவாய்ட் பண்ணி இதிலெல்லாம் இருக்கிறது மோனோஅன்சாச்சுரேட்டட் ஹெல்த்தி ஃபேட்ஸ். இந்த ஹெல்த்தி ஃபேட்ஸு நம்ம உடம்புக்குள்ளே வரதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிங்க, நட்ஸ் அதுக்கு பதிலாக எடுத்துங்க, உங்களுக்கு ஹெல்த்தி ஃபேட் உள்ள சேரும். அதுக்கப்புறம் நான்வெஜிடேரியன் பிரியர்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை தான் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் மட்டன், சிக்கன், ஃபிஷ் எது வேணால் சாப்பிடுங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மீட்டு செவப்பாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அதில் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகம்னு அர்த்தம். இப்போ ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், நல்லது. சிக்கன் கொஞ்சம் பிங்காக இருக்கும், மட்டனு, பீஃபெல்லாம் ரொம்ப செவன்ட்டு இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ செவப்பாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அது கெடுதல். அப்படி இருக்கையில் வாரத்துக்கு ஒரு தடவை தானா நோ ப்ராப்ளம், யூ கேன் கோ அட் மட்டன், சிக்கன், ஃபிஷ் எது வேணாலும் ஓகே. பட் வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை சாப்பிட்ற பெரியவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் ஃபிஷ். அதே மாதிரி மீன்கள்லையுமே நிறைய கொழுப்பு இருக்கிற மீன்களும் நம்ம எடுத்துக்கலாம். கொழுப்பு இருக்கிற மீன்கள் தான் கரெக்டாக தான் சொன்னேன். ஏன்னா அந்த கொழுப்புகள் ஹெல்த்தி ஃபேட்ஸ். DHA, EPAன்னு சொல்லிட்டு டோகோசா எக்ஸ்ட்ராக்ட் ஆசிட், ஈகோசா பென்டனாயிக் ஆசிட்னு சொல்லி ரொம்ப ஹெல்த்தியான ஃபேட் வந்து இந்த மீன் கொழுப்பில் இருக்குது. மூளை வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்படி எடுத்துக்கிறது வாரத்துக்கு 2-3 தடவை சேர்த்துக்கிறீங்கன்னா நல்ல கொழுப்பான ஃபேட்டி ஃபிஷ் ஏதாவது எடுத்துக்கிறது பெட்டர். அதே போல் டெய்லி ஒரு எக் எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஒரு எக்கு ஒரு எல்லோவோடவே நீங்கள் தைரியமாக சேர்த்துக்கொள்ளலாம். அதில் வர அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் ரொம்ப குறைவு தான். அதனால் ஒரு எக்கு ஒரு எல்லோவோட எடுத்துக்கிறதுல எந்த கெடுதலும் இல்லை. ஸோ இப்படியாகத்தானே நம்ம உணவை ஏறாக்கிறதுல நம்ம பால், நான்வெஜிடேரியன், அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸ், அதாவது நட்ஸ், இந்த மாதிரியான ஃபுட்ஸை உள்ளே சேர்த்திக்கிறது நல்லது. இதில் ஒரு முக்கியமான ஹிடன் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குது, நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புக்குள்ளே சேர்ற மிக மிக கொடிய ஃபேட்ஸ். இதெல்லாம் தான் இந்த ட்ரான்ஸ் ஃபேட்ஸு. இதெல்லாம் எதில் இருக்குன்னா நம்ம வழக்கமாக சாப்பிட்ற நூடுல்ஸ் பேக்கெட் வாங்குவோம் இல்லை, மேகி, அந்த மேகியில் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிஸ்கெட்ஸில் இருக்குது. அதே போல் வந்து இந்த பேக்கடு ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம பேக் பண்ணி வைக்க போகிற நான்வெஜிடேரியன் மீனாகவே இருந்தாலும் இதாகவே இருந்தாலும் பேட்டி மாதிரி வைக்கிறாங்க இல்லையா, சாசேஜ் பேட்டின்னு ப்ராசஸ் பண்ண மீட்ஸு, இது எல்லாமே மிக 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 கெடுதல். இதையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட். மேகி சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ராகி சேமியா சாப்பிட்லாம். அதே போல் இந்த சிக்கன் நான்வெஜ் எல்லாம் வாங்குறதா பேக்கடு ஃப்ரோசன் ஃபுட்டை தயவு செஞ்சு வாங்காதீங்க. வெள்ளைக்காரங்க மாதிரி நம்ம போய் சிக்கன் கடையில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்றது உசிதமாக இருக்கும். இப்படியாகத்தானே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இந்த மாதிரி மாற்றங்கள் செய்து கொண்டோம் என்றால் நம்மளோட உணவுலேருந்து உள்ள வர ஃபேட்டும் அன்ஹெல்த்தி ஃபேட் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தி ஃபேட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இன்னைக்கான டாபிக். ஸோ சம்மரியில் சொல்லணும்னா, நம்பர் ஒன், சராசரியாக ஒரு தலைக்கு 6 லிட்டர்லேருந்து 700 ml மேலே எண்ணெய் சேர்த்தாதீங்க. அப்படி எண்ணெய் சேர்த்துவதாக இருந்தால் ஒரு 2 லிட்டர் உங்கள் குடும்பத்துக்கு தேவைப்படுதுன்னா 1 லிட்டர் நல்லெண்ணெய், 1 லிட்டர் கடல் எண்ணெய், 1/2 லிட்டர் நெய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் இப்படி கலப்படமாக யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்களில் நீங்கள் முடிந்த அளவுக்கு மரச்செக்கிலாட்டின எண்ணெய்களை யூஸ் பண்ணிக்கங்க. ரிஃபைண்ட் ஆயில்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கங்க. ரிஃபைண்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் வெறும் ஃப்ரையிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு பிரயோஜனப்படுத்திங்க. அப்படி ஒரு தடவை ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்ப டிஸ்கார்ட் பண்ணிடுறீங்க, அதை மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டாம். இல்லை என்றால் தேங்காய் எண்ணெயிலேயே வறுத்துட்டு இல்லை நெய்யிலேயே வறுத்துட்டு அந்த நெய்யை மறுபடியும் வறுக்காமல் வேறு பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. கடைசியாக நொறுக்கு தீனி சாப்பிட்றதுக்கு பதிலாக நட்ஸு சாப்பிடுங்க. வாரத்துக்கு 2-3 தடவை சாப்பிட்றீங்கன்னு சொன்னாக்கா ஃபிஷ்ஷு சாப்பிடுங்க. அதே மாதிரி பேக் பண்ண ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. உடம்புக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இல்லை, அன்ஹெல்தி ஃபேட் சேரும். இந்த 5ஐயும் ஃபாலோ பண்ணால் நம்ம உடம்புக்குள்ள அன்ஹெல்தி ஃபேட் இல்லாமல் ஹெல்த்தி ஃபேட்டாக சேரும். கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். உடம்புக்கு மிக ஆரோக்கியமான ஃபேட்டு நமக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். எந்த கெடுதலும் வராது. இதுதான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண நினச்ச வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க. நான் வழக்கம் போல் ஆன்சர் பண்ணுறேன். வாழ்க நலம்.